அதாவது சிறு குடும்பம் இந்த குடும்பத்துக்கான ஐந்து பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குடும்பங்கிறதுனால சின்ன வீடு போதுமானது அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா குழந்தைகள் மட்டுந்தான் அதாவது மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மூன்று பேர் மட்டும் இருக்கிற இந்த குடும்பத்தினால இதற்கான எக்ஸ்பென்ஸ் கம்மி அதாவது இருக்கக்கூடிய செலவினங்கள் வந்து கம்மி அதே மாதிரி க்ளோஸ்னஸ் அதாவது அப்பா அம்மா குழந்தைகள் மட்டும் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் பிணைப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்த முடியும் இந்த சிறு குடும்பங்களால அதனால் இதுதான் வந்து இந்த ஐந்து பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இருக்குது நெக்ஸ்ட் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியை பார்ப்போம் அதனுடைய சிறப்பம்சங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா பெரிய குடும்பம் பெரிய வீடு தேவை அப்போ எல்லோரும் பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெரிய வீடு எதிர்க்கு வைக்கிறாங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது தாத்தா பாட்டி இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்களோட இந்த அப்பா அம்மாவும் குழந்தைகளும் இருப்பாங்க அது வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மோர் எக்ஸ்பென்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு குறை என்ன சொல்லணும்னா நிறையா பேர்த்துக்கு வாங்கிறது செலவு பண்ணுறதுனால அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அதே மாதிரி நான்காவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஆனால் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வாழும்போது இன்னும் அதிகமான வேற்று க கருத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே வந்து அஞ்சாவது வந்து லெஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அதே மாதிரி குழந்தைகள் நிறையா இருக்கிறனால தனிப்பட்ட கவனங்கள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஜாயிண்ட் ஃபேமிலியில் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இருந்தாலுமே ஜாயிண்ட் ஃபேமிலிலையும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நியூக்ளியர் ஃபேமிலி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுலையும் இருக்குது ஆனால் நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் குஷ்வந்த் சிங் வந்து எதை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஏன்னா அவருடைய இந்த பா பாடத்தில் இந்த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடின்னு ரொம்ப நேசித்து சொல்லக்கூடியது அவங்களுடைய பாட்டி கிராண்ட்மா அப்போ அந்த கிராண்ட் அன்பையும் பாசத்தையும் அவர் வந்து பெற்றதுனால தான் இந்த லெசனே அவரால் எழுத முடியுது அதனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் குஷ்வந்த் சிங் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் அப்ரிஷியேட் பண்ணுறதாக கொடுத்துருக்கிறார் நான் நெக்ஸ்ட் வீடியோ த திலனிம்ஸ் அண்டனேம்ஸ் அண்ட் த ஷார்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் லெசன் தேங்க்யூ